டு ஜெய் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரீ கலர் பர்ஃபி. அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பால் அடி பிடிக்காமல் இருக்கும், அதனால் இப்போ நான் ஒரு பவுல் பால் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு கப்பு பாலை நான் அதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் கப்பும் நான் எடுத்துக்கினேன், 1.5 கப்பு எடுத்திருக்கேன் நான். அதில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதனை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லா கொதி வரணும். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன், 2 பவுல் எடுத்திருக்கேன் நான். 1.5 கப்பு பாலுக்கு நான் 2 பவுல் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த நெய்யிலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். நிறைய நெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் இதை. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஹல்வா பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 3 கலரில் பண்ணுறதுனால 3 பவுலில் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் 3 பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு சில்வர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு லேயராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 பவுலில் நான் க்ரீன் கலர் போட்டுக்கிறேன், இன்னொரு பவுலில் ஆரஞ்சு கலர் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஃபுட் கலர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், அதை நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் லேயராக ஒயிட் கலர் போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். இதில் மில்க் பவுடர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம க்ரீமு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இப்போ நான் செகண்ட் லேயரையும் போட்டேன். இப்போ தேர்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், சேஃப்ரான் கலர். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ நான் அழகாக ஒரே அளவாக நான் பண்ணியிருக்கேன். சைடில் வேணால் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்துக்கினேன். இப்போ நம்ம 4 சைடும் நம்ம கார்னரில் எடுத்துக்கலாம். அப்போ தான் எடுக்க அழகாக வரும். இப்போ நான் அழகாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ 3 கலர் அழகாக வந்திருக்கு. அழகாக இருக்கு பார்க்கவே. இப்போ எல்லாத்தையுமே நான் இப்போ சர்விங் பிளேட்டில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் பாதாம் நான் தூவிக்கிறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட் எதுவாக இருந்தாலும் அது மேலே தூவிக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.